எஸ் செல்வகுமார், எஸ் செல்வகுமார், உங்கள் ஜாதகத்தில் குரு புதன் தொடர்பு இருக்குதானே? இதனால் தானே நீங்கள் குருவாகி எங்களுக்கு சொல்லி தருகிறீர்கள். ஜோதிடர் ஆவதற்கு குரு புதனை பார்க்க கூடாது என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? இது எவ்வளவோ இடத்துல சொல்லியிருக்கிறேன், மேம்போக்கா விளக்கிறேன், மேம்போக்கா இல்ல ஆழமாவே விளக்கியிருக்கிறேன். குரு புதன் பார்க்க கூடாது. செல்வகுமார், உங்கள் ஜாதகத்தில் குரு புதன் தொடர்பு இருக்குதானே? என் ஜாதகத்துல குரு புதனை பார்க்கலையே, தொடர்பு இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில். குருஜி, உங்கள் ஜாதகத்தில் குரு புதன் தொடர்பு இருக்குதானே? எப்படி சொல்றீங்கன்னா என் ஜாதகத்தையும் விளக்கிறேன். இதனால் தானே நீங்கள் குருவாகி எங்களுக்கு சொல்லி தருகிறீர்கள். ஜோதிடர் ஆவதற்கு குரு புதனை பார்க்க கூடாது ஏன் சொல்றீங்க? ஜோசியம் ஆவதற்கு ஒரு முழுமையான ஜோதிடனுக்கு, ஒரு நல்ல ஞானமுள்ள ஜோதிடனா, அதாவது ஒரு லெஜண்ட்னே சொல்லிடுவேன், அது என்னை பத்தி பெருமை சொல்றதுக்காக நான் சொல்ல, ஒரு நல்ல ஜோதிடர், முழுமையை முழுமைத்துவம் பெற்ற ஜோதிடர், நுட்பங்களை புரிந்த ஜோதிடருக்கு குருவ புதன் பார்த்திருக்காது யாரா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டேன். சில மூத்த ஜோதிடர்கள், சிலருடைய பேர்லாம் சொல்ல ரொம்ப மாட்டேன், சில மூத்த ஜோதிடர்களுடைய ஜாதகங்கள்ல வந்து ஜாதகங்கள்ல குரு புதனை பார்க்கறது, அதனால வந்து அவர் உயர்நிலை ஜோதிடராக இருந்தார். அவர் வந்து ஒன் ஆஃப் த ஜோதிடர் தான் நான் ஒத்துக்குவேன். தவிர சில விஷயங்களை, சூட்சும விஷயங்களை சொன்ன ஜோதிடர்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஜோதிடர் எப்பவுமே ஒரு ஒரு சமூகமோ ஒரு அமைப்போ ஒரு பாதையை போய் கொண்டிருக்கும் போது அந்த பாதையை திருப்புறவங்க, அது அந்த பாணியை மாற்றுகிறவர்கள் தான் லெஜெண்ட்னு சொல்லப்படுகிறாங்க. ஆனால் அந்த பாணியை மாற்றுவதற்கு முன்னால் அதே பாணியிலே போய் கொண்டிருந்தவர்கள் எல்லாத்தையும் நம்ம லெஜெண்ட்னு சொல்றதில்ல. ஒரு லெஜெண்டா ஜோதிடத்தில் ஒரு பெரிய லெவலில் வரணும்னா நிச்சயமாக குருவை புதன் பார்க்கக்கூடாது, புதனை குரு பார்க்கக்கூடாது. அதே நேரத்தில் கண்டிப்பாக அவரோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். ரெண்டு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. நேரடியாக குரு பார்ப்பதற்கும் குருவின் தொடர்பில் இவர் புதன் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்பவுமே எந்த ஒரு கிரகத்துடைய செயல் நடக்கணும்னாலும் அந்த கிரகத்துடைய சுய இயல்பு மாறக்கூடாதுன்னா, ஒரு கிரகம் எந்த கிரகமும் இன்னொரு கிரகத்தோடு சேரக்கூடாது, பார்க்க பார்வையில் இருக்கக்கூடாதுங்க. அதாவது குரு பார்த்தால் அனைத்தும் மாறும், நல்லவைகளாக மாறும், அனைத்துமே நல்லவைகளாக மாறும். குரு பார்த்தால் நல்லவைகளாக மாறும். அதற்காக அந்த கிரகத்தின் காரகத்துவங்கள் அப்படியே எடுத்து செய்யப்படும்லாம் சொல்லலை, நல்லவைகளாக மாறும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. குருவை சனி பார்த்துட்டார், சனி பார்த்துட்டார்னா என்ன, சனியின் தீய குணங்கள் மாறும், அவைகள் நல்லவைகளாக மாறும் அப்படிதான் சொல்லப்படுகிறது. புதனுடைய சுய இயல்பு வந்து கண்டிப்பாக இழக்கப்படும். ஒரு குருவின் பார்வையில் ஒரு கிரகத்தோட சுய இயல்பு மாறி நல்ல இயல்பாக மாறிடும். நமக்கு நல்லவனோ கெட்டவனோ அவன் சுய இயல்பாக புதன் இருக்கணும். அதனால தான் நான் வந்து அடிக்கடி சொல்கிறேன், குருவை புதனை குரு பார்த்தால் நீங்கள் கலப்பின ஜோதிடராக மாறிடுவீங்க. கலப்பு ஜோசியர், அதாவது அருள்வாக்கு சொல்கிற ஜோசியர், குருவின் தன்மைக்கேற்ப குரு வந்து நீச்சமாகி, குரு வந்து ஒரு இது மாதிரி பார்த்தா நாத்திக ஜோசியர் ஆகிடுவீங்க. குரு வந்து பாபத்துவமாகி, குரு வந்து பாபத்துவமாகி புதனை பார்த்தா நீங்கள் ஜோசியத்தையே பொய்யின்னுவீங்க, ஆனால் ஜோசியராக இருப்பீங்க. குரு பாபத்துவமாகி ஒரு இதாக இருக்கும்போது ஜோதிடத்திற்குள்ள ஒரு முரண்பட்ட விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து, ஆனாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் குரு வந்து புதனை பார்க்கக்கூடாது. ஜோதிட நுட்பங்கள் புரியாது, யூ ஆர் நாட் எ லெஜண்ட், ஜோதிட நுட்பங்கள் புரியாது. ஆனால் குருவின் தொடர்பு வேண்டும். இப்போ எனக்கு நீங்கள் கேட்டிங்களே, குருவை புதன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் குருவாகி நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற உங்களுக்கு குருவின் தொடர்பு இருக்குது. எனக்கு பார்க்கலையே, தொடர்பு தானே இருக்கிறது. அதாவது என்னுடைய ஜாதகத்தில் குருவின் வீட்டில் புதன் இருக்கிறார், அந்த வீடு கொடுத்த குரு வந்து பரிவர்த்தனையாகி மறைமுகமாக புதனோடு சேருகின்ற நிலை அடைந்திருக்கிறார். ஆனால் புதனை வந்து குரு பார்க்கவே இல்லை, 5-9 பார்வைகளாக பார்க்கலை. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் சொல்கிறத பார்த்துக்குங்க, ஒரு ஸ்பைரல் கேலக்சி மாதிரின்னு சொல்லுவேன். நல்ல யோக ஜாதகங்களில் பாருங்கள், சமீபத்தில் கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன், அதாவது சூரியன் ஆட்சி, புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, செவ்வாய் ஆட்சி, சனி ஆட்சி, குரு ஆட்சி, இப்போ ஏன் வந்துகிட்டு இருக்கோம், தனித்தனியாக வந்துட்டுருக்கோம். அதாவது கிரகமாளிகா யோகம்ன்றது மிகச்சிறப்பான ஒரு யோகம். கிரகங்கள் தனித்தனியே அப்படியே இருக்கிறது, எல்லா கிரகங்களும் தனித்தனியே இருந்து அப்படியே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளாத நிலைமையில் அத்தனை கிரகங்களும் தன்னுடைய சுய இயல்பை தருகின்ற வலிமையை பெறும். ஒன்னோட ஒன்று சேர்ந்து கெட்டே போகலை, அதோடைய வேலையை அதை கரெக்டாக செய்யும். ஆனால் அந்த வேலையை செய்கின்ற அந்த கிரகங்களுடைய தசை வருகிறது உங்களுக்கு அவயோக தசையாக இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறான்னு வைங்க, நீங்கள் புதன் சுக்கரனுடைய லக்னங்களில் பிறந்திருந்து அந்த புதன் சுக்கரனுடைய தசை வரும்போது நீங்கள் யோகசாலி. அதே தனுசு லக்னமாக இருந்து, மிதுன மீன லக்னமாக இருந்து அந்த சுக்கர தசை வரும்போது நீங்கள் வீட்டில் மறையும் போது அது வந்து சில நல்ல பலன்களை செய்யாமல் போயிடுது. ஆக குருவை புதனை குரு பார்க்கக்கூடாது அப்போ ஜோசியர் இல்லைன்றீங்களே, இதை இப்படி எடுத்துக்குங்க, கிரகங்கள் தங்களுடைய சுய இயல்பை இழக்காமல் தனித்தனியாக இருக்கின்ற நிலைமையில் அந்த ஜாதகம் மிகவும் கொடுத்து வைத்த ஜாதகம். அந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய நல்லவை கெட்டவைகளுக்கு ஏற்ப, குரு அணி லக்னங்களாக இருந்து சுக்கரணியில் கிரகங்கள் தனித்தனியாக இருந்ததுன்னா வேஸ்ட்டு,
சுக்கிரணி லக்னங்கள இருந்து குரு அணி கிரகங்கள் தனித்தனியா இருந்தா வேஸ்ட். அந்த கிரகங்களுடைய அதுக்குத்தானே நம்ம வந்து 1:9 பாக்குறோம், பாவகம் ஆதிபத்தியம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா. எந்த ஒரு ஜாதகத்துல ராகு கேது சனி எல்லாமே இல்லாம அதது அதது அமைப்புல ஒரு பரவலான ஸ்பைரல் கலெக்சன். கலைஞர் ஜாதகத்தை சொல்லுவேன், கலைஞர் ஜாதகத்தை பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைரல் கலெக்சி போல எல்லா கிரகங்களும் வலுத்திருக்கும். ஒரு தனித்தனியாக இருக்கின்ற அமைப்புல சூரியன் சந்திரன் மட்டும், மற்ற எல்லா கிரகங்களையும் பாருங்க அப்படியே தனித்தனியாக ஒரு அருமையான அமைப்புல இருக்கும். அப்ப புதன் தனிச்சிருந்தாரா புத்திசாலி, சுக்கிரன் தனித்திருந்தாரா அழகுணர்ச்சி மிக்கவன் அனைத்தையும் அனுபவிக்க பிறந்தவன், குரு தனித்திருக்கிறாரா நல்ல பணக்கார நல்ல ஒரு இது குழந்தைகளால் சந்தோஷம். எந்த கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேர்ந்து சேர்க்கை இல்லாமல் தன்னுடைய பார்வை அமைப்பு இல்லாமல் கல குறிப்பாக ராகு சனியோடு சேராமல் இருக்கும்போது அந்த கிரகம் தன்னுடைய முழு இயல்பை தரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் ஜோதிடத்திற்கென்றே உள்ள முதன்மை கிரகமான புதனை குரு பார்க்க கூடாதுன்னு சொல்றேன். எத்தனையோ ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்றேன், மறுபடியும் சொல்லி சொல்லி உங்களை போர் அடிச்சுக்கிட்டு இருக்கல. ஜோதிடத்திற்கு காரணமான கிரகங்கள் மூன்று, புதன் குரு கேது. அது உண்மைதான், புதனும் குருவும் கேதும் வலுக்க இருந்தா தான் அந்த ஜோதிடத்திற்கு காரணமான அந்த மூன்று கிரகங்களும் வலுத்திருக்கிற நிலைமையில தான் ஒருவர் ஜோதிடர் ஆக முடியும்ன்றது உண்மை. ஆயினும் புதனும் கேதுவும் குருவும் தனித்தனியே தங்களுடைய இயல்புகளை இருந்து வலுத்திருக்கணும். அப்பதான் வந்து அவன் முழுமையான ஜோசியம், அவனால அடுத்ததை சொல்லிக் கொடுக்க முடியும், அவனுக்கு சில விஷயங்களை உணர்கின்ற தன்மை கிடைக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், உங்கள் ஜாதகத்தில் புதன் இருக்கின்ற வலுவிற்கேற்பத்தான் உங்களுக்கு ஜோதிட சூட்சும ரகசியங்கள் தெரிவதற்கு அனுமதிக்கப்படும்னு சொல்றதுக்கான காரணம் தான். ஆகவே யார் கேட்டீங்க, நீங்க சொன்னது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதன் குரு காம்பினேஷன்ஸ் இருக்கணும், ஆனா சேர்க்கையாக இல்லாமல் இருப்பது. சேர்க்கையில் சேரவும் கூடாது பார்க்கவும் கூடாது, சேரவும் கூடாது பார்க்கவும் கூடாது. புதனுடைய சுய இயல்பு அடிபட்டு போயிடாங்க. புதனுடைய சுய இயல்பு மிக மிக முக்கியமான சுய இயல்பு வானவியல் மற்றும் ஜோதிடம். வானவியல் ஆராய்ச்சி மனப்பான்மை, பயங்கரமான பௌதிகம் ஃபிசிக்ஸ் புதனோட தானே. ஐன்ஸ்டீன் வந்து பாருங்க, இதான பயங்கரமான மூளையை பாதுகாத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்து அவருக்கு புதன் நீச்சமாகி குருவும் சுக்கரனும் அங்கேயே சேர்ந்துருக்கிறாங்க. மிதன லக்கணம் 10 இடத்துல புதன் குரு சுக்கரன் சேர்க்கை. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் ஜோதிடத்தையும் தாண்டி, ஜோதிடம் இல்லாமல் அவர் ஃபிசிக்ஸில் வந்தார். அதிகமான சுபத்துவத்தை அடைந்திருந்த புதன் நீச்ச பங்க ராஜயோகம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிருந்ததுனால அவர் வந்து இன்றைய உலக விஞ்ஞானிகளில் நம்பர் 1. நியூட்டன் எடுத்துக்கோங்க, எல்லாருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலும் புதன் வந்து அதிக சுபத்துவம் அதிக உயர்நிலை அப்படின்றத அடைஞ்சிருப்பார் ஜோதிடர்கள். அப்போ புதன் வந்து தனித்து கலப்படம் இல்லாமல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சூழ்நிலைகளில் வந்து நிச்சயமாக புதன் மட்டும் தனித்திருந்தால் ஒரு அபாரமான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும். எந்த ஒரு கிரகமே தனிச்சு தாங்க இருக்கணும், குரு சேர்ந்தால் அந்த விஷயத்தை அவர் வளர்ப்பார், ஆனால் தனித்துவமாக இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. குரு சேரும்போது குரு பார்க்கும்போது ஒரு கிரகம் தன்னுடைய நல்ல பலனை அதிகரிக்கும், ஆனால் சுய இயல்பை இழக்கும். எந்த ஒரு கிரகமுமே லெஜண்டுங்கள் ஜாதகத்தில் தனியாக தான் இருக்கும். அந்த தனியாக இருந்தால் தான் அந்த கிரகம் தரக்கூடிய இயல்பை அவருக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். சரிங்களா, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரியா, அடுத்து ராதாமணி. ராதாமணி ஐயா, அதிகபட்சம் பாசிட்டிவ் வார்த்தைகளை உபயோகிக்கும் நீங்கள் அஷ்டமச்சனி 7.5 ஜாதகங்களில் பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்ல தவறுவது ஏன்? சனி சுபத்துவம் குறுபார்வை இருக்கிறது, சனி திசை கெடுதல் செய்யாதுன்னு சொல்றீங்க. அதே சுபத்துவ சூட்சும பார்வை குருபார்வை பெற்ற சனியினால் அஷ்டம 7.5 பாதிப்புகள் இருக்காது என்று சொல்வதில்லை ஏன்? 7.5 அஷ்டமச்சனி பாதிப்பு இல்லாத ஜாதகம் இல்லையா? ராஜயோகாதிபதி எந்த நிலையிலும் கெடுக்க மாட்டார்னு சொல்ற நீங்க 7.5 காலங்களில் சனி துலாத்தையும் விட்டு வைக்கிறது இல்லையே ஏ? சுருக்கமாக சொல்லப்போனால் 7.5 அஷ்டமச்சனியில் மட்டும் ஏங்க நல்லதையே சொல்ல மாட்டேன்றீங்க? சனி சுபத்துவமான குருபார்வையில் இருந்தால் அந்த 7.5 கெடுதுன்னா அப்போ கூட சொல்ல மாட்டேன்றீங்களே? ராஜயோக திசையில் நடந்தாலும் 7.5 அஷ்டமச்சனியில் பாதிப்புகள்னு சொல்கிறீங்களே? உண்மை கோட்சாரத்தில் வந்து 7.5 அஷ்டமச்சனி காலங்களில் ஜாதகமே செயலற்று போயிடும்னு சொல்கிறேன். ராஜயோகாதிபதி திசை அப்படின்றதையும் சொல்கிறீங்க. சரி, ராஜயோகங்கள் அடைந்தவர்கள் 7.5 அஷ்டமச்சனியில் எப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம். நம்ம காலத்தில் நான் வந்து இப்போ ஏற்கனவே நமக்கு தெரியாதவர்களுடைய ஜாதகங்களை நான் சொல்கிறதில்ல. ராஜயோகத்துக்கு அதிபதியாக நெப்போலியனுடைய ஜாதகம் எப்படி இருப்பாரு, அலெக்சாண்டருடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது பாரு, செங்கிஸ்கானுடைய ஜாதகம் எப்படி இருப்பாரு, மாசியதுங்க ஜாதகம், ஜப்பான் அரசர் கியூட்டோ மோட்டோமானா அவருடைய ஜாதகம் எப்படி இருப்பாருன்னு நான் எந்த காலத்திலையும் சொல்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச மகாராஜாக்கள் எனக்கு தெரிஞ்ச மகாராணிகள் ஜாதகத்தை தான் சொல்லியிருக்கிறேன். விக்டோரியா மகாராணியோட ஜாதகத்தை எந்த காலத்திலையும் நான் சொன்னதில்லை, ஆனால் நான் அறிந்த மகாராணியான ஜெயலலிதாவுடைய ஜாதகத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த மகாராணி ஜெயலலிதாவே 7.5 அஷ்டம் சென்னையிலையும் தோத்து போச்சே, ஏன்? 7.5 நல்ல கேள்விதான். என்ன சுதாராணியா? சுதாராணி ராதாமணி,
ராதாமணி அதிகபட்சம் பாசிட்டிவ் வார்த்தைகளை உபயோகிக்கிற நீங்க அஷ்டம சனி ஏழரை சனியில மட்டும் ஏன் அந்த பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்ல மாட்டேன்றீங்க. ஆக ராஜயோக திசை நடந்தா கூட அஷ்டம சனி ஏழரை சனியில வந்து நீங்க அதை சொல்றதே இல்லையே. நான் அறிந்த அந்த ராஜயோகத்தை திசைகள் நடந்த ராஜயோகத்தை அனுபவித்த ஒரு மகாராணியாகவே வாழ்ந்து மறைந்த ஜெயலலிதா அவர்கள் ஏழரை அஷ்டம சனியில தோற்று போனார். சரி, அவருக்கு எதிரியாக இருந்த இன்னொரு ராஜயோகர் கலைஞர் ஏழரை சனியில் அஷ்டம சனியில டிஸ்மிஸ் ஆனார். அந்த அஷ்டம சனி ஏழரை சனி அப்படிங்கிறது வந்து சில குறிப்பிட்ட உங்களுடைய ராசி கேட்டார் போல அந்த ஜென்ம நட்சத்திரத்திலையும் அஷ்டம சனியில ஒரு குறிப்பு மொத்தம் ரெண்டே கால் நட்சத்திரங்க, ரெண்டே கால் நட்சத்திரம், ரெண்டு முழு நட்சத்திரம், ஒரு ஆறு நட்சத்திரம் அல்லது ரெண்டே கால் ஒன்பது பாதங்கள் இருக்கு. அந்த ஒன்பது பாதங்கள்ல உங்கள் நீங்கள் பிறந்த பாதத்திற்கேற்ப அதை கூட ஒரு ஆர்டிக்கலா போடலாம் அல்லது அது அதில் கூட ஒரு ஒரு வீடியோவாக போடலாம். அதுல வந்து நீங்கள் அந்த ஒன்பது பாதங்கள்ல எத்தனையாவது பாதத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு அஷ்டம சனியில அந்த அஷ்டம சனி சனி பகவான் போகின்ற அந்த பாதத்தில் அஷ்டம சனியில ஒன்பது பாதங்கள்ல போவார் இல்லையா, அந்த சனி போகின்ற ஒரு பாதத்துல ஒரு மூன்று மாதத்துல இருந்து நான்கு மாத காலம் கடுமையான மன அழுத்தம் வாய்விட்டு அழக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அது நடக்கும். அப்ப இதுல வந்து உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்து துன்பங்கள் கூடுதல் குறைவாக இருக்கும். ஏழரை சனியில ஜென்ம சனி உங்க ஜென்ம நட்சத்திரத்துல போகும்போது அந்த ஒரு வருஷம் கடுமையானது, அதனுள்ள ஒரு நாலு மாசம் சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட நேரடியாக கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கையிலேயே மன கஷ்டம் உள்ள உடல் கஷ்டம் மன கஷ்டம் ஒன்றுமே நடக்க முடியாமல் ஒரு ஜெயிலுக்குள்ளே கொரோனாவில் இப்போ உலகத்துக்கே ஏழரை சனி அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. கொரோனாவில் எல்லாருமே வெளியே போக முடியாமல் இருக்கிறோம்ல, இப்போ உலகம் வந்து ஏழரை சனி அஷ்டம சனியில் போய் கொண்டிருக்கிறது பிரபஞ்ச விதிப்படின்னு சொல்லிடலாம். ஆக தனி மனிதன் ஒருவருக்கு அவருடைய வாழ்நாளில் அவர் மிகுந்த கஷ்டத்தை மன அழுத்தத்தை எரிச்சலை அழுகையை வேதனையை அனுபவித்த ஒரு காலகட்டத்தை கேட்டிங்கன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவருடைய சனி போய் கொண்டிருந்த காலமாகவும் அஷ்டம சனியில் ஒரு குறிப்பிட்ட பாதத்தை அவர் கடந்து கொண்டிருந்த காலமாகவும் இருக்கும். இதை நான் ரெண்டு தடவை என் வாழ்க்கையில் செக் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார் அமைப்புலையும் இதை பார்த்துருக்கிறேன். ஆக இது வந்து உறுதியான ஒன்று. ஆக அந்த நேரத்தில் நீங்கள் பாசிட்டிவ் வார்த்தைகளை சொல்லவே முடியாது. ராஜயோக திசையாக இருந்தால் பாதிப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். சரி, அப்போ கலைஞருக்கும் ஜெயலலிதாக்கும் அஷ்டம சனி ஏழரை சனியில் தோத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன். தோத்து போனவர்கள் அப்பத்தோடு முக்காட போட்டுக்கிட்டு வீட்டிலேயே முடங்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அவர்கள் ராஜயோக ஜாதகத்தை கொண்டவர்களாக இருந்ததுனால அடுத்த நாளே அதை ரெக்கவர் ஆகி அதுக்கு அடுத்து என்ன வேலைன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் நானும் ஏதாவது ஒரு அடி விழுந்ததுன்னா மூளைக்கெல்லாம் முடங்கி உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு கிடப்போம். ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஆனால் ராஜயோக ஜாதகத்தை கொண்டவர்கள் ராஜயோக தசாபக்தி நடப்பவர்கள் அஷ்டம சனி ஏழரை சனி காலங்களில் பாதிப்புகள் இருந்தாலும் சீக்கிரமாக எழுந்து வெளியே வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ ஏழரை சனி அஷ்டம சனி காலங்கள் ஒரு மனிதனுக்கு கடுமையான கெடுபலன்களை தரும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அந்த கடுமையான கெடுபலன்கள் என்பது பிறந்த ஜாதகத்தில் பிறந்த ஜாதக அமைப்பை பொறுத்து கூடுதல் குறைவாகவும் பிறந்த ஜாதகத்தில் நடக்கின்ற தசாபக்தி அமைப்புகளை பொறுத்து கூடுதல் குறைவாகவும் இருக்கும். இப்படித்தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? அத்தனையும் பாசிட்டிவா சொல்ற நீங்க ஏழரை சனியில் ஆடுறது அஷ்டம சனியில மட்டும் பாசிட்டிவா சொல்றது இல்ல, ராஜயோக தசை நடந்துகிட்டு இருந்தா கூட பாசிட்டிவா சொல்றது இல்ல, சனி சுபத்துவம் அடைஞ்சிருந்தா கூட பாசிட்டிவ் சொல்றது இல்ல. ஏன்? ஏழரை சனி அஷ்டம சனி காலங்கள்ல எந்த ஒரு மனிதனுக்கும் கண்டிப்பாக நெகட்டிவ் கடுமையான பலன்கள் தான் நடக்கும். ஆயினும் உள்ளுக்குள்ள வந்துடணும். இஃப் பட், ஜோதிடமே இஃப் பட் தானே. ஆயினும் அந்த துன்பங்கள் பிறந்த ஜாதக வலுவை பொருத்தும். அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஏழரை சனி அஷ்டம சனி வரத்தான் செய்தது. அவர்கள் அந்த காலகட்டங்களில் தோற்றார்கள் என்றாலும் தலையில துண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள் முடங்கி போக விடவில்லை. அதற்கு அடுத்த நாள் அவர்கள் கட்சியை நடத்துவதற்கான ஆட்சியை மீண்டும் பிடிப்பதற்கான அமைப்புகளில் அவங்க இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவர்கள் ராஜயோக ஜாதகர்கள். ஆக ராஜயோக ஜாதகத்தை பொறுத்து எறும்பு கடிப்பதை போன்றும் தேள் கொட்டுவதை போன்றும் பாம்பு கொத்துவதை போன்றும் பலவிதமான கெடுதல்கள் அந்த ஜாதக அமைப்பை பொறுத்து தான் ஏழரை சனி அஷ்டம சனியில் இருக்கும். ஏழரை சனி அஷ்டம சனி ஒரு ஜாதகமே சுத்தமாக வலுவிழந்து போன ஒரு தரித்திரம் ஒரு யோகமே இல்லாத ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஜாதகத்தில் ஏழரை சனி அஷ்டம சனியில் அவன் குடிச்சிட்டு ரோட்டில் கிடப்பான், அவன் எந்திரிக்க மாட்டான். அவனுக்கு குடும்பம் பிரியும், அது பிரியும், மனைவி குழந்தைகள் யாருமே அவனை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவன் மனைவி குழந்தைகளுக்கு பிரயோஜனம் இல்லாதவனா இருப்பான். அங்கங்கே அந்த சரி இதையே வேறு விதமாக பார்க்கலாமே, டாஸ்மாக் வரத்தில் பத்து ரூபாய் வாங்கிட்டு போய் கட்டிங்க அப்படிங்கிறாங்க. அவன் எப்படி இருப்பான், அவனுடைய ஜாதகம் எப்படி இருப்பான், நல்லா பாருங்க. அவன் ஜாதகத்தை வாங்கி பாருங்க, ஏழரை சனி அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கான். உறுதியாக சொல்கிறேன், நான் வாங்கி பார்த்துருக்கேன், நான் போய் நின்று கேட்டிருக்கேன். உன் டேட் ஆஃப் பர்த் சொல்லு, உன் இதாக சொல்லு அப்படின்னு நான் கேட்டிருக்கேங்க. போய் கேட்க வேண்டியதானே, டாஸ்மாக் வாசலில் பத்து ரூபாய் வாங்கிட்டு
50 ரூபா 60 ரூபா சேர்ந்தோம்னா உள்ள போய் கட்டிங் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து ரோட்ல வந்து படுத்து கிடக்கிறான்ல, அவனுக்கு என்ன அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு கேட்டீங்களா? என்னைக்காவது விசாரிச்சிருக்கீங்களா? அவனுடைய ஜாதகம் நான் இப்போது சொன்னதை போல, நீங்கள் இப்போது கேட்பதை போல, அஷ்டமச்சனி ஏழரச்சனி காலங்களாக அமர்ந்து அவங்ககிட்ட அது கடுமையான 6-8 பாவ தசாபக்திகள் நடந்து அவனுக்கும் பொண்டாட்டி இருக்கும், அவனுக்கும் பிள்ளை இருக்கும், அவன் பொண்டாட்டி பிள்ளையை மறந்துடுறான், ஏதோ ஒரு அமைப்பில் இங்கே போய் கிடக்கிறான், சில பேர் திருந்துறான், சில பேர் திருந்தல, சில அந்த நேரம் காலம் வந்ததுக்கப்புறம் மாறுது. ஆக இதுதான், எத்தகைய ஒரு சூழலிலும் ஏழரை அஷ்டமச்சனிகள் ஒரு மனிதனை கண்டிப்பாக பாதிக்கவே செய்யும். அதற்கான காரணம் ஏழரச்சனையில் தெளிவாக சொல்லப்படுகிறது. 8 என்பது சந்திராஷ்டமத்தை போல 8 இடத்தில் சனி வரும்போது, 8 என்பது ஒரு பாவகிரகம், 8 இடத்துல வரும்போது அந்த 8 இடத்தின் தாக்கம், ஏன்னா அது 2 இடத்தை பாதிக்கும். 8 இடத்துல இருக்கும்போது அது மிக மிக முக்கியமான தனபாவகம், 2 இடத்தை பாதிக்கும். அந்த 2 இடத்தை பார்க்கறதுனால நம்முடைய தனம் பணம், அதனால தான் நான் அஷ்டமச்சனையில் பணத்தை பற்றிய புரிதல்கள் வரும்னு அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க. அஷ்டமச்சனையில் பணம் பற்றிய புரிதல்கள் வரும் அப்படிங்கிறது வந்து எதற்காக அப்படின்னா, அப்படியே வந்து 2 பாவகத்தை அது வந்து பாதிக்கும். அப்போ தனம் வாக்கு குடும்பம், தனத்தை பாதிக்கிறது, குடும்பத்தை பாதிக்கிறது, உங்களுடைய வாக்கை பாதிக்கிறது, நீங்கள் சொல்கிற சொல் பலிக்கக்கூடாது, அப்போ உங்களுக்கு வார்த்தையே இல்லாத போகிற ஒரு அமைப்பினால தான் அஷ்டமச்சனியில் இத்தனையும் நடக்கிறது. அப்போ ஜென்மச்சனி ஏழரைச்சனியில் ஜென்மச்சனியில் ஜென்ம நட்சத்திரத்தில் தான் கடுமையான பலன்கள் நடக்குதுன்றதுக்கும் விஞ்ஞான ரீதியிலான காரணங்களை சொல்லுகிறோமே. ஜென்ம ராசி என்பது, சந்திரன் இருக்கும் வீடு என்பது உங்களுடைய மனதை குறிக்கிறது. உங்களுடைய மனதிற்கு முந்தின வீடு 12 வீடும், மனமாகிய அதே வீடு ராசியாகிய ஜென்மம் என்றும், மனதிற்கு அடுத்த வீடு 2 வீடையும் குறிக்குது. அப்போ 12, 1, 2 இந்த மூன்றிலும் சனி கடக்கின்ற 7.5 வருடங்கள், 2.5 வருடங்கள் 12 இடத்திற்குள் சனி உள்ள வரும்போது அது 7.5 ஆரம்பிக்குது. அப்ப அந்த 7.5 ஆரம்பிக்கும் போது இருள் உங்களுடைய மனதை நெருங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். அந்த 2.5 வருஷம் கழிச்சு ராசியிலேயே வந்து சனி உட்காருது, உங்களுடைய மனத்தை இருள் ஆக்கிரமித்து விட்டது. உங்கள் சுய நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுடைய எண்ணங்களை திசை மாற்றி, உங்களுடைய அத்தனை விஷயங்களையும் மழுங்கடிச்சு, தவறான முடிவெடுக்க வச்சு, தவறான ஆட்கள்கிட்ட போக வச்சு, எதையாவது ஒரு முட்டாள்தனமாக பண்ணி, ஐயோ இப்படி பண்ணி தொலைச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார சிக்கல்கள், அது இது வார்த்தை ஸ்லிப்பு, பொண்டாட்டி புருஷன் சண்டை, வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், கோர்ட்டு கேஸு, உலகத்தை புரிய வைக்கக்கூடிய தன்மை உங்களுடைய மனம் இருளடையும் போது, இது ஒரு விஞ்ஞான ரீதியிலான லாஜிக்கான காரணம் தானே, ஒளி தத்துவமாக தானே ஜோதிடத்தை சொல்கிறேன். அப்போ 12 இடத்தில் ராசியை இருள் நெருங்குகிறது, ஜென்ம ராசியிலேயே இருள் உட்கார்ந்து விட்டது, இருள் அமர்ந்து விட்டது. இந்த ஏழரைச்சனி அமைப்பு இதுக்கும் உண்டு, ராகுவுக்கும் உண்டு. ராகு ராசியில் உட்காரும் போது எல்லோரும் பாதிக்கப்படுகிறது. அதனால தான் குறிப்பாக இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் மனம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்க. ஏன்னா மிதுன ராசியில் உங்களுக்கு ராகு இருக்கு. மிதுன ராசியில் இருக்கின்ற ராகு உங்கள் அனைவரையும் பாதித்து கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மிதுன ராசிக்காரரும் அவருடைய மனதிற்கேற்ற, அவருடைய தகுதிக்கேற்றார் போல, வயதிற்கேற்றார் போல பிரச்சனைகளை கண்டிப்பாக தற்போது மிதுன ராசிக்காரர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ராகு வந்து எப்போ புரட்டாசி மாதம் 7 தேதி செப்டம்பர் மாதம் விலகினதுக்கு அப்புறம்தான் வந்து உங்கள் அனைவருக்குமே அந்த மிதுன ராசி மனத்தொந்தரவுகள், மனக்கலக்கங்கள் நீங்க போகிறதே தவிர அது வரைக்கும் தான் அமைப்பு. இதுதான் வந்து இது என்ன, ஏழரைச்சனியில் ஜென்மச்சனியில் பட்ட கஷ்டத்தை விட ராசியில் இருக்கின்ற ராகு ஒரு 70% பாதிப்புகளை, 30% கொடுக்க மாட்டார், 70% பாதிப்புகளை கொடுப்பார். ஆகவே ஏழரை அஷ்டமச்சனியில் என்றைக்கிருந்தாலும் நிச்சயமாக மனம் பாதிக்கப்பட்டு தவறான முடிவுகள் எடுக்கிறீங்க. சிலர் சரியாக இல்லை இருக்கிறாங்களே, ஏன் அப்போ கூட அவர்களுக்கு பாதிப்புகள் இருக்கும். அதையும் நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொன்னேன் பாருங்கள், நாங்கள் 7.5 நல்லா தான் இருக்கலாம், வீடு கட்டினா வீடு கட்டினா 6 வருஷம் நல்லா தான் இருக்குது, நாங்கள் குழந்தை இருக்காயான்னு கேட்டேன். இல்லைங்க, 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி புள்ள மட்டும் இல்லைங்க. அப்புறம் அப்போ என்னத்துக்கு அது புள்ள இல்லைன்ற மனக்கவலை இருக்கா இல்லையா, ஐயோ ராத்திரி தூக்கம் வர மாட்டேங்குது. அதுதாங்க 7.5 எல்லாத்தையும் கொடுக்குறார். ஜாதக ஆதிபத்தியத்திற்கு ஏற்றார் போல மன அழுத்தங்களை கொடுப்பார். வெளியில் என் பொண்டாட்டி வெளியில் போகிறதுக்கே பயப்படுறாங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலே கல்யாணம் 7 வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லையா, விருச்சிக ராசி. அப்போ எல்லாத்தையும் கொடுத்து எது வேண்டுமோ அதை கொடுக்காமல் இருக்கும். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு முழு ஜோதிடனா நான் சொல்றது என்னன்னா, நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏழரைச்சனியில நான் நல்லா இருக்கிறேன். அவரை தோண்டி 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 ஆழமாக கேளுங்கள், அவர் வாயாலேயே அவர் ஒரு குறையுள்ள மனிதராக இந்த ஏழரைச்சனியில் இருக்கிறேன் ஒத்துக்குவார். எந்த ஒரு சூழ்நிலை சார், 7.5 தான் சார் 3 வீடு வாங்கினேன், தொழில் கொடியேட்டி பறந்தேன் அப்படின்னு சொல்றாரா, வாழ்க்கையின் மிக ஆதாரமான பாக்கியம் அவருக்கு அந்த 7.5 கிடைச்சிருக்காரு. நீங்க யாரா இருந்தாலும் கூட்டுவாங்க, யாராவது நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன் ஜோதிடம் எந்த இடத்துல நிரூபிக்கப்படக்கூடியது தான், அஷ்டமச்சனியில நான் நல்லா இருந்தேன் சார், அஷ்டமச்சனி தான் சார் எனக்கு நல்லா இருந்திருக்கு. மிக முக்கியமான வாழ்க்கையில காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. ஆக பணம் பற்றிய புரிதல்கள், தனத்தை பற்றிய அமைப்புகள், வாழ்க்கையின் மிக முக்கிய பாக்கியங்கள் அனைத்தையுமே தடை செய்யக்கூடிய ஒரு மன சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த, அதுதான் அந்த இருள் தன்மையான கிரகங்களால் வருகின்ற ஒரு அமைப்பு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. யாரு ராதாமணி? சரி.